இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க கல்வி அழகே அழகு அப்படின்ற ஒரு கவிதை பேரை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மனப்பாட பகுதி. இந்த பாடல் எழுதின ஆசிரியர் குமரகுருபரர். இவங்களை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு வந்து இந்த பாடலோட விளக்கத்துக்கு அப்புறமா வீடியோவோட எண்ணில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போகிற நான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஒரு ஈஸியான பாடல் தான் இது. ஓகே, பாடலோட விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்தலாம். நம்ம மனிதர்கள் வந்து நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி முத்து, இந்த மாதிரி ரொம்ப விலை மதிப்பு தக்க நிறைய உலோகங்களை வந்து நம்ம அழகு சேர்க்கறதுக்காக வாங்கி நம்ம போட்டுக்கணும் இல்லையா? ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நிஜமாவே நமக்கு வந்து அழகையும் நம்மளோட ஒரு உயர்வையும், அதாவது நம்மளோட ஒரு தரத்தையும் ஒரு கூட்டி கொடுக்கக்கூடியது, நம்மளை ஒரு உயர்வை காமிக்கக்கூடிய உண்மையான விஷயம், ஒரு உண்மையான அணிகலன் என்ன அப்படின்னு பார்த்தா, நீதி நெறியை நம்ம நல்லா வந்து படிக்கணும், அது பிரகாரம் நடக்கணும். நீதி நெறின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை நிறைய சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நீதி நெறி விளக்கப்பாடல் தான் நமக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வியை பற்றி ஒரு நீதி நெறி விளக்கப்பாடல் அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கற்றோருக்கு கல்வி நலனே கலநலால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு சேர்வார். ஸோ மொத்தம் நாலே லைன் தான். இப்போ இந்த முதல் ரெண்டு லைன் படிச்சுட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்தலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலநலால். கலநலால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரித்து சொல்லணும். கலன் கூட்டல் அல்லால், கலன் அப்படின்னா அணிகலன் நடத்தும், அல்லால்னா வேண்டாம் நடத்தும், சரியா? கற்றோருக்கு கல்வி நலனே கலநலால் மற்றோர் அணிகலன் வேண்டாமா? நம்ம படித்தவங்களுக்கு, நிறையா படித்தவங்களுக்கு வந்து கல்வி அப்படின்ற ஒரு அணிகலன் தான் அவங்களுக்கு வந்து அழகு சேர்க்குமா? அந்த ஒரு அணிகலன் தவிர வேறு எந்த ஒரு அணிகலும் அவங்களுக்கு தேவைப்படாது அழகு சேர்க்கறதுக்காக, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கலநலால் மற்றோர் அணிகலன் வேண்டாமா? புரியுதா? இப்போது அடுத்த ரெண்டு லைன் பார்க்கலாம். முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு சேர்வார். முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம். முழுமணி அப்படின்னா ஒரு துளையிடாத பட மணி. ஏதோ ஒரு முத்து மாலை இருக்குன்னா அதில் எந்த ஒரு துளை, அதாவது ஒரு வாட்டையும் போட்டிருக்க மாட்டாங்க. அதோட தன்மை அப்படி முழுசாக இருக்கும், நிறைஞ்சிருக்கும், சரியா? இப்படி ஒரு ஒளிரக்கூடிய ஒரு முழுமணி பூன் அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஒரு ஆண்மகன். ஸோ இந்த இடத்துல வந்து அரசனை குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு ஆண்மகனான ஒரு அரசன் மார்பில் இருக்கக்கூடிய ஒரு அணிகலன், அவனுக்கு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். ஓகே, ஸோ இந்த ஒரு முத்து மாலை இருக்கு இல்லையா, இந்த மணியால் கோர்க்கப்பட்ட இந்த மாலையில் அந்த மாலை ஒளிரும் தன்மை இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி இந்த மாலையில் வந்து கூட கொஞ்சம் ஒரு அணிகலன் சேர்க்குற தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஏற்கனவே அழகாக தான் இருக்குது இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டாம். இப்படி ஒரு ஒளிரக்கூட முழுமணியான ஒரு அணிகலனுக்கு கூட கொஞ்சம் அணிகலன் எதுவுமே வேண்டாமா? அதே மாதிரி தான் கற்றவருக்கும் அவங்க கற்ற சிறப்பே ஒரு அணிகலனாக இருக்குது, வேறு ஒரு அணிகலன் தேவை கிடையாது. அதுக்கு மேலே யாரால் ஒரு அழகு சேர்க்க முடியும்? அழகுக்கு அழகு சேர்வார். வேறு யாராலையும் இதுக்கு மேலே ஒரு அழகை வந்து அந்த இடத்துல வந்து சேர்க்க முடியாது, ஒரு அணிகலன் போட்டு அவர் அழகு சேர்க்க முடியாது. ஸோ இதுதான் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம், சரியா? கற்றோருக்கு கல்வி நலனே கலநலால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு சேர்வார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நூல் வெளியை வந்து பார்த்தலாம். இந்த பாடல் எழுதின ஆசிரியர் குமரகுருபரர். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தமிழ் மொழிக்கு வந்து பெருமை சேர்க்கிற மாதிரி நிறைய சிற்றிலக்கியங்கள் வந்து நிறைய படைச்சிருக்காரு. அதில் ஒரு சிலது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலான்னு பார்த்தா, கந்தர் கலிவெண்பா, சகலகலா வல்ல மாலை, சாரி, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், இது மாதிரி நிறைய வந்து ஒரு சிற்றிலக்கியங்கள் வந்து எழுதியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீதி நெறி விளக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மக்கள் வாழ்வுக்கு தேவையான நிறைய நீதிகளை வந்து சுட்டு காட்டுறதுனால, சுட்டி காட்டுறதுனால தான் இதுக்கு வந்து நீதி நெறி விளக்கம் அப்படின்னு பெயர் வந்துச்சான். இதில் வந்து கடவுள் வாழ்த்துல வந்து
உள்பட்ட 102 வெண்பாக்களாக வந்து இந்த நூலில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 13வது பாடல்தான் நமக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க, கல்வி அழகு அழகு. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து கல்வி எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு பணக்காரங்க இருக்காங்க, ஓகே சரியா, அதே மாதிரி ரொம்ப படித்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க அந்தளவுக்கு பணக்காரங்க இல்லை அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருக்கவங்களோட மதிப்பு எல்லாமே பணக்காரங்ககிட்டேயும் இருக்கும், அதே சமயம் இந்த படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அவங்கக்கிட்டேயும் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த பணக்காரங்க அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க, அவங்க பண்ணுற செயலை பெருமையாக பேசுவாங்க, அவங்க போன பிறகு அவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு படித்தவங்க கிட்ட இருந்து மட்டும் அவங்களோட அந்த படிப்பை யார்கிட்டருந்து எடுத்துக்க முடியாது. அவங்களோட மரியாதை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு மேலே தான் இருக்கும். ஸோ அவன் அவ்வளோ படிச்சிருக்கான், அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைத்தன்மை அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேரும் டிசிஷன் வைக்கிறாங்கன்னா இவங்க நல்லா படிச்சிருக்காங்கப்பா, இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து வழிமொழிவாங்க இல்லையா. அதனால்தான் ஒரு படித்தவங்களுக்கு ஒரு இடத்துல சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து கல்வி அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம மனிதருக்கு அழகு சேர்க்கறது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வெளியே போடுற தங்கம் வெள்ளி நிறையா விலைமதிப்பு அற்ற நிறைய மாலைகளாகட்டும், இதை தவிர்த்து கல்வி, கல்வி தான் நமக்கு வந்து பெரிய அணிகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாட்டில் வந்து சொல்ல வரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க, ஷுவராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க, ஷுவராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.